ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து வியாழக்கிழமை காலையில் வந்து 5:20 ஈவினிங் வந்து 6:30 வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டேயுமே வந்து வேலை இருந்தது. வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையில் 5:20 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு பின்வாசலில் திறந்துக்கலாம். திறந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பின்வாசலில் தண்ணி தெளித்து விட்டுடலாம். நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதா கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பின்னாடி லைட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் தெளித்து விட்டுக்கிறேன். ஏன்னா மறுபடியும் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த வேலைகள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணுவேன். அதனால் இப்போ வாசல் மட்டும் தெளித்து விட்டுட்டு முன்னாடி உள்ள டோரை திறந்துக்கலாம். இப்போ முதல் நாள் போட்ட கோலம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாசலில் அப்படியே இருக்குது. அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு இப்போ வந்து நீட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுடலாம். ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வீடு க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வருது. அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, நிறைஞ்ச சித்ரா பௌர்ணமி, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அன்றைக்கி பூஜைகள்லாம் நம்ம நிறைய செய்வோம் இல்லையா, அதனால் வந்து முதல் நாளே கம்ப்ளீட்டாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரத்துலேயே இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டேன். எப்போதுமே எழுந்திரிக்கிற டைம் தான், 5 எழுந்திரிச்சிருவோம். இல்லை அப்படின்னா 5:30 எழுந்திரிச்சிருவேன். ரொம்ப முக்கியமான நாள், என்றைக்காவது நேரத்திலே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டால் 4 எழுந்திரிச்சிருவேன். இப்போ நேரத்தெல்லாம் பூ பறிக்கவே இல்லை மல்லிகைப்பூ செடியில், அப்படியே பாருங்கள் விரிஞ்சி இருக்குது. காலையில் எழுந்திரிச்சி வரையிலே நல்ல ஒரு மனம், வீட்டு வாசல்லே நான் வச்சுருக்கிறதுனால கதவை திறந்தவுடனே அவ்வளோ ஒரு மனங்க. இப்படி மல்லிகைப்பூ செடியெலாம் வீட்டு வாசலில் வச்சு வளர்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த வாசமே வந்து லட்சுமி தாயாரை நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்க வைக்கும். அதனால தான் வந்து செடிகளையெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்க சொல்கிறாங்க. அதாவது நல்ல நறுமணம் உள்ள செடிகளை வீட்டு வாசலில் முன்னாடி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் கூட்டி விட்டு முடிச்சுட்டேன். அடுத்து வந்து நல்லா வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே செடிகளுக்கு அப்படியே மேலாப்பில் தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தினமுமே மழை பெஞ்சிட்ருக்குது, ஃபுல்லாக நான் தண்ணி விடலை, மேலாப்பில் தான் தண்ணி விடுறேன். இது எதுக்காக இப்படி மேலாப்பில் தண்ணி விடணும் அப்படின்னா அந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் இருக்குள்ள செடியில் அதெல்லாம் வந்து ஒட்டாமல் இருக்குங்க. இப்படி வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி தண்ணி விட்டீங்க அப்படின்னா செடிகள் அந்த பூச்சியெல்லாம் இருக்காது. அதனால் மேலாப்பில் அப்படியே எல்லா பக்கமும் தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து வாசல்லையும் அப்படியே தண்ணி விட்டு நல்லா தெளித்து விட்ட மாதிரி பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த சைடு செம்பருத்தி பூச்செடி வச்சுருப்பேன், அதையும் அப்படியே நல்லா கழுவி விட்ட மாதிரி பண்ணிடுறேன். நல்லாவே சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டாக இருக்குது. இப்போ வந்து எல்லா பக்கமுமே தண்ணி தெளித்து விட்டாச்சு. அடுத்து வந்து நல்லா அழகாக வாசலில் மங்களகரமாக ஒரு கோலம் போட்டுக்கலாம். இப்போ வந்து அழகாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். நான் இது கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து வீடியோ எடுத்தேன். ஏன் அப்படின்னா நைட் டைமில் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால க்ளீனாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இதோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம செடியில் அப்படியே விரிஞ்ச பூவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே செடியிலே இருக்குது. அதே போல் ரோஸ் செடியிலையுமே நிறைய பூவும் மட்டும் இருந்ததுங்க, நிறைய பூ பூத்துருந்தது அன்னைக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சுக்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் டேயுமே வேலை இருந்ததுங்க. வீடு க்ளீனிங், பூஜா ரூம் க்ளீனிங், அண்டு வந்து நிலவாசல் க்ளீனிங், துளசி மாடை க்ளீனிங், எல்லா வேலையுமே இன்றைக்கி இருந்தது. அதனால் வந்து வேலை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒலை வச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரண்ட் அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒலையை ஊற்றி வச்சுட்டேன். காஞ்சிட்ருக்குது. கேரளா மட்டை அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சுட்டேன். அதை கலைஞ்சி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒலை கொதிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவி 2 முட்டையை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ கழுவியாச்சு, நல்லா தண்ணியுமே வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து
அரிசி போட்டுக்கலாம். இந்த கேரள மட்டை அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய அரிசியாக இருக்குங்க. சாதமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. இப்போ நான் தனியாக அடுப்பில் வந்து எங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு டம்ளர் போட்டு பொன்னியரிசி வந்து வேக வச்சிட்ருக்கிறேன். இப்போ அதுவுமே வந்து உலையில் போட்டுட்டால் அது வெந்துட்டுருக்குது. சமையல் வேலை காலையில் கடகடன்னு எல்லா அடுப்புலையுமே வேலை இருந்ததுங்க. அவ்வளோ சீக்கிரமாக வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். இந்த கேரள மட்டை அரிசி வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 ஹவருக்கு மேலே ஆகும் வேகிறதுக்கு. சாப்பாடு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். இதை வாரத்துக்கு ஒரு டைம்னாலும் இந்த கேரள மட்டை அரிசி நம்ம வந்து சாப்பிடணுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு புளிக்குழம்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு எல்லா காயும் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து சாப்பாடு வேக வச்சுருந்தெல்லாம் பொன்னி அரிசி, அதெல்லாம் சாப்பாடு வெந்துருச்சு, நல்லா வடிச்சுட்டு அதை ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டேன். இது மதிய வரைக்குமே நல்லா சூடாக இருக்கும். இப்போ அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தாளது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துட்டு வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காய்கறிகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேரள மட்டை அரிசி நல்லா வெந்துருச்சு. வடித்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ குழம்பெல்லாம் கூட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது இதில் நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா, இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். மாங்காய் போடுறதுனால புளிப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பொரியலுக்கு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். கொத்தவரங்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு வெங்காயம் கடுகு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எப்போதும் கேரட் பீன்ஸ் எல்லாம் பொரியல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் பொரியல் பண்ணியிருந்தேன். இப்போ கொத்தவரங்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட தேங்காய் பூ திருவி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா துணியெல்லாம் வாஷிங் மிஷின்லேயே போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து அதெல்லாம் துவைச்சி முடிச்சிருச்சு. இதெல்லாம் கொண்டு போய் ஃபஸ்ட்டு காய போட்டு வந்துடலாம். ஏன்னா வேலைகளை வந்து பிளான் பண்ணி செஞ்சு விட்டோம் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் போட்டு விட்டோம் அப்படின்னா அது துவைச்சிடும். அப்போ அந்த நேரம் நம்மளுக்கு வந்து டைம் எல்லாமே மிச்சமாகும். அந்த டைத்தில் நம்ம மற்ற வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சமையல்லாம் முடிச்சிட்டோம். கிச்சன் வந்து இவ்வளவு அன்கிளீனிங்காக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் அந்த இடத்துலேயே நின்று, அதாவது கிச்சன் டாப்லேயே நின்று தான் எல்லா வேலையுமே செய்வேன். கீழே உட்காந்துலாம் காய் வெட்ட மாட்டேன். நின்றுட்டே வந்து சமையல் சீக்கிரம் முடிச்சிருவேன். அதனால் அதில் வந்து வெட்டின காய்கறி கழிவுகள்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் தொடச்சி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுறேன். எப்போதுமே சமையல் முடிச்சுட்டு அப்படியே கையோடவே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடணும். எனி டைம் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணுங்க. நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் வந்து கிச்சன். அதனால் கையோடு வந்து இந்த சாப்பாடு செஞ்சது, தாளது சிந்தினது, சாப்பாடு வேகிறப்போ அதிலிருந்து கொதிக்கையில் சிந்துறது, இதெல்லாமே வந்து இருக்கும் அடுப்பில். அதெல்லாம் வந்து அப்பப்போ கையோடு வந்து வேலைகளை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போதுமே கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. எப்போதுமே வந்து அடுப்பை வந்து வெறு அடுப்பாக விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் சும்மா சிம்பிளாக ஒரு மஞ்சளை வந்து ஸ்வஸ்திக் போட்டுவிட்டு 4 மூலையிலையும் அப்படியே வந்து பொட்டு வச்சு விட்டுக்கிறேன்.
ஏன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாக்கோலம் போட்டு இங்கே வந்து அன்னபூர்ணி தயாரை வச்சு பூஜை செய்வோம். அதுக்காக நான் முன்கூட்டியே வந்து எல்லா கிச்சன்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். நைட்டுக்கு சமையலை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்க ஆரம்பிப்பேன். இப்போ நீட்டாக வந்து ஆயிடுச்சு பாருங்கள், கிச்சன் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ சிங்கில் உள்ள பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு, சிங்கையும் கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முந்தின நாள் செஞ்ச பூஜைகள் செஞ்ச இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இதெல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். இப்போ பூஜா செல்ஃபை எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து வீடை வந்து கூட்டி விட்டுக்கிறேன். கூட்டி விட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு தான் வந்து பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வீடு துடைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் லைசால் கலந்துக்குவேன். எப்போதுமே வந்து நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கவே கூடாதுங்க. அதாவது எதிர்மறை ஆற்றல் இருந்தது அப்படின்னா கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸை தக்கக்கூடிய சக்தி வந்து கல்லூப்புக்கு இருக்குது. அதனால் வீடு துடைக்கிறப்போ பெரும்பாலும் நம்ம கல்லூப்பு போட்டு துடைக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று அது கிருமி நாசினியும் கூட. அதனால் வந்து கல்லூப்பை போட்டு வீடெல்லாம் நல்லா துடைச்சி விட்டுட்டேன். இப்போ வீடை துடைச்சி விட்டுட்டு முன்னாடி உள்ள நிலைவாசல்லாம் இது வந்து முதல் நாள் போட்ட மஞ்சள் குங்குமம் கோலம் எல்லாமே இருந்தது மாக்கோலம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு. முன்னாடி வந்து போட்டிக்கவும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டி விட்டுட்டு இப்போ அதையும் அப்படியே நல்லா நீட்டாக துடைச்சி விட்டுறேன். அதுக்கப்புறம் போட்டிக்கோவெல்லாம் நீட்டாக துடைச்சி முடிச்சாச்சு. இது போட்டிக்கோவில் முன்னாடி தான் வச்சுருக்கேன் துளசி மாடம். இதெல்லாமே வந்து நீட்டாக கழுவி விட்டுட்டு பழைய மஞ்சள் குங்குமம்லாம் இருந்ததில்லை அதெல்லாம் அழிச்சிட்டு கழுவி விட்டுட்டு இப்போ அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு நான் கூட்டலை, ஏன்னா ஈரமாக இருந்தது. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே இந்த சமையல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே வீடு க்ளீன் பண்ணையெல்லாம் கழுவி விட்டு கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு கூட்டி விட்டுட்டு இப்போ படியெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டேன். இது வந்து வீட்டுக்கு பின்பக்கம். இப்போ முன்னாடியெல்லாம் துடைச்சி விட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபேனை போட்டு விட்டு போனேன், நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து தலைவாசலில் முன்னாடி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விட்டுறேன். பெரும்பாலும் வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா முன்னாடி வந்து அப்படியே விடாமல் சிம்பிளாக ஒரு ரெண்டு கோடாவது இழுத்து விட்டு கம்பி கோலம் மாதிரி போட்டு விட்டுருங்க. ரொம்ப வரியணுங்கிறதெல்லாம் கிடையாது, சும்மா சிம்பிளாக மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், இதுதான் கோலம். இதுவே ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடி. இப்போ அதில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த கோலத்துக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கறது இந்த மஞ்சள் குங்குமம் தாங்க. அதனால் எப்போதுமே கோலம் போட்டால் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விடுங்க. இப்போ பாருங்கள் முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது சும்மா விட்டோம்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மழை ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே லைட்டாக பெய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நைட்டு வரைக்குமே மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க. செடிகளுக்கெல்லாம் வந்து மழை தண்ணி வந்து தாய்ப்பாலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து செடிகளுக்கெல்லாம் மழை பெய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல க்ரோத்திங் வந்து நல்லா வரும். இப்போ பின்னாடி பாருங்கள், மதியெல்லாம் கழுவி விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணேன், ஆனாலும் மழையெல்லாம் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்கள். தண்ணி எல்லாம் பின்னாடி அப்படியே நிற்கிது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அதனால் இன்றைக்கி அவங்கள வச்சு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த சிலையெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம்.
ஏற்கனவே போட்டிருந்த பழைய பூ எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ அவங்கள வச்சுருந்த இடத்தெல்லாம் நல்லா ஈர துணி வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டுறேன். இப்போ அதில் வந்து சிம்பிளாக ஒரு மாக்கோலம் போட்டுக்கிறேன். இப்போ பூஜா செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். மழை பாருங்கள், மதியம் பேஞ்சது இன்ன வரைக்குமே பேஞ்சிட்டே இருக்குது. சைடில் பார்த்தா தெரியும், அப்படியே தண்ணி அப்படியே விழுந்துட்டே இருக்குது. இப்போ அழகாக வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. முன்னாடி வந்து அப்படியே ஸ்வஸ்திக் போட்டு விட்டுட்டு மூணு இடத்துல மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டுறேன். அடுத்து குபேரர் சிலையை வந்து நல்லா கழுவி எடுத்தாந்து வச்சுக்கிறேன். அடுத்து அவங்களுக்கு அழகாக வந்து நெத்தியில் வந்து திருநீர் பட்டை போட்டு விட்டுக்கிறேன். நெத்தி, உடம்பு, கையே எல்லாத்துலேயுமே வந்து திருநீர் பட்டை போட்டு விட்டுக்கிறேன். அதே போல் அவங்க பின்னாடி வந்து பெரிய பனைமூட்டை ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த பனைமூட்டையிலையும் திருநீர் பட்டை போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சிலை. முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நம்ம நிலவாசலை பார்த்தது மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ திருநீர் பட்டை போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அழகாக வந்து மஞ்சள் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமமும் வச்சு விட்டுறேன். இப்போது மஞ்சள் வச்ச இடத்துல எல்லாத்துலேயும் குங்குமம் வச்சு விட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம போட்டிருந்த ருத்ராட்ச மாலையை போட்டு விட்டுக்கிறேன். போட்டுவிட்டு இப்போது மல்லிகைப்பூ மாலையும் போட்டு விட்டுக்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் பூத்த பூக்களை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து அழகாக போட்டு விடலாம். ஃபஸ்ட்டு ரோஸ் பூவை நல்லா உதிரியாக்கிட்டு அப்படியே வந்து அழகாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கு பூவை வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அட்சதை போட்டு விட்டுக்கிறேன். இப்போ உதிரி பூக்கள் கொஞ்சம் இருந்தது, முல்லைப்பூவெல்லாம் அதையும் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை குபேரர் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இப்போ வந்து இன்னைக்கு தீபமெல்லாம் வந்து விளக்கியிருப்போம். விளக்கி முடிச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு இப்போ வந்து ஒரு தட்டம் வச்சு அது மேலே இந்த குபேரர் தீபத்தை நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதை சுற்றி பூ போட்டுட்டு நம்ம வீட்டில் பூத்த பூக்கக்கூடிய
ரோஸை பறிச்சாந்து வச்சுக்கிறேன். நெய்வேத்தியமாக தண்ணி வச்சு அந்த தண்ணியிலே கொஞ்சம் பூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக ஒரே ஒரு மாம்பழம் வந்து கழுவிட்டு எடுத்தாந்து வச்சுட்டு இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கிறேன். வியாழக்கிழமையானாவே இந்த குபேரர் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் இந்த பூஜை செய்யணுங்க. எப்போதுமே வியாழக்கிழமை ஈவினிங் மட்டும்தான் இந்த குபேரரை வந்து நம்ம வணங்கணும், இந்த குபேரர் தீபம் ஏற்றணும். தினமுமே நம்ம ஏற்றலாம், ஆனால் வியாழக்கிழமை கண்டிப்பாக இந்த குபேரர் தீபம் ஏற்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சாம்பிராணி காட்டிக்கிறேன். நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள், பணம் இல்லாமல் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்போம், அல்லது நிதி நெருக்கடி எல்லாம் நம்மளுக்கு இருக்குங்க, அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா இந்த பூஜைகள்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு பணம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே கிடைக்காது. அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தான். நம்ம இப்படியெல்லாம் பூஜைகள் செய்கிறோம், நம்மளுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நம்ம மன எண்ணோட்டத்தில் ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு எல்லா செல்வ வளங்களையுமே நம்மளுக்கு கொண்டாந்து கொடுக்கும். அதனால் எப்போதுமே இந்த பூஜைகள் செய்கிறதே வந்து அதுக்காகத்தான். நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால் நம்ம மன ஓட்டத்தில் என்ன ஓடுதோ அது கண்டிப்பாக அது நிறைவேறும். இப்படி நாம் செய்யும்போது எப்போதுமே நமக்கும் பாசிட்டிவ் மைண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடுமே வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸோட வீடுமே இருக்கும், எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்கும். அதனால தான் இந்த பூஜைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு நாம் வந்து செஞ்சு வழிபடுறோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணினாவே போதும், கடவுளை இப்படி தான் வழிபடணும் அப்படி தான் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நிறைவாக மனநிறைவாக செஞ்சாலே போதுமானது. இப்போ சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு தீபம் காட்டிக்கிறேன். தீப ஒளியில் குபேர பெருமான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க, அவங்களுடைய சிரிப்பை பார்த்துட்ருக்கலாம். இப்போ மணி அடித்து என்னுடைய வேண்டுதலை நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 5:20 இப்போ ஈவினிங் வந்து 6:30 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.